பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும், குரூட் ஆயில் எப்படி இருக்கும், நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம் 22,000 டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 22,000 அப்படியே ஃப்ளாட்லேயே முடிச்சிட்டாங்க. டெய்லி கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. நேற்று முடிஞ்ச கேண்டிலுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனது நடுவில் ஓப்பன் ஆகியிருக்கு, மேலே ஓப்பன் ஆகி நிற்க முடியாமல் கீழே வந்துருச்சு. அப்போ இது வந்து இந்த ஃபார்மேஷன், இந்த ரெண்டு ரெட் கேண்டிலோட ஃபார்மேஷன் பியரிஸ் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த ரெண்டு ரெட் கேண்டில் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த மூணு ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, 8 ஜூலை, 9 ஜூலை, 10 ஜூலை, இது மூணும் நம்ம ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன்னு பார்க்குறோம். இது வந்து நெகட்டிவை தான் குறிக்குது. இது வந்து இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருக்க கேண்டில் படி பார்க்கும் பொழுது இது என்னென்னா 20,926, 25 ஜூனில் 20,926 நடந்திருக்கு. அந்த லோவை கூட பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேண்டிலோட ஃபார்மேஷன் அப்படி தான் இருக்குது. ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். ஹவர்லி கேண்டிலும் அப்படி தான் இருக்குது. வீக்லி கேண்டிலும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. டெய்லி கேண்டில் ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 பாயிண்ட் இறங்குற மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கோங்க. எதனால் பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நிஃப்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன் பேங்க் நிஃப்டியோட கிராஃப் மட்டும் நான் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நிஃப்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில் என்னன்னு தெரியும். கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சில்வர் பையிங்கில் தான் இருக்குது. ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். ஹவர்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் 52,750 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 52,750. ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அங்கே போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குது. இப்போதைக்கு பையிங்கில் தான் இருக்குது. 750 போனதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும். சில்வரு, அலுமினியம் காலையில் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம், அதே போல் தான் வந்திருக்கு. ஹவர்லி கேண்டில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, கீழே தான் இறங்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 139.80 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்கு. 39 எனக்கு பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்படியே தான் முடிக்கிற மாதிரி இருக்குது. அலுமினியம் காலை சொன்ன அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செல்லிங்கில் தான் இருக்குது, அதான் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. காப்பர் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் 510 போயிட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்குன்னு சொல்லி, அதே போல் தான் நடந்திருக்கு. 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம். 15 மினிட் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் இல்லை, இன்றைக்கி இறங்குற மாதிரி ஒன்றும் தெரியல. மறுபடியும் இப்போ பையிங்கில் தான் இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுதான், 492 உடைச்சா மட்டும்தான் வீக்கு. இப்போ இதை திரும்பி மறுபடியும் மேலே போ தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 515 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. பையிங்கில் தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் 492. குரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஹவர்லி கேண்டில் ஓகேவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. எதனாலேன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. காலையில் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடவை இறங்கிட்டு போனதுனால அது சப்போர்ட் லெவல். கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு மேலே போயிருக்கு. குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. 3,300 வரைக்கும் போகிறதுக்கு தான் வந்து தயார் நிலையில் இருக்குது. அடுத்தது நம்ம கோல்டு பார்த்துடலாம்.
கோல்டு பையிங்கில் தான் இருக்குது. காலையிலேருந்து பெரிய மூமெண்ட் இல்லை, காலையில் மதியம் சொன்ன லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால 148-70க்கு மேலே தான் ஸ்ட்ராங் பை. இது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குது. அடுத்தது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் 1 ஹவர் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருந்துச்சு. ஒரு 2 ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் பச்சை கேண்டில் போட்டிருந்துச்சு. அப்பயே மேலே போகும் நம்ம எதிர்பார்த்தோம், அது திருப்பி கீழே வந்திருக்கு. இப்பயும் கூட டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு, அதனால் சப்போர்ட் லெவல் தான் எடுத்திருக்கு. சான்சஸ் வந்து மேலே தான் போக சான்சஸ் தான் இருக்குது. 141 வரைக்கும் குறைஞ்சபட்சம் போகிற மாதிரி தெரியுது. 141 எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் கேண்டில் இந்த 2 கேண்டில், இந்த ரெட் கேண்டில் 2 கேண்டில் கிடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்குது. வீக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 130 ரூபா 30 பைசா அது கீழே தான் வீக்கு. நிக்கலை பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு கிராவஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்கிறோம் அந்த கேண்டிலுக்கு. அந்த கிராவஸ்டோன் டோஜி கேண்டில் போட்டு இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குது. இறங்கினாலும் இது பெரிய அளவில் இறங்குற மாதிரி இல்லை. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. 1015 கிட்ட வந்துட்டு மறுபடியும் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. ஹவர்லி கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 15 வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்து ஜிங்க்கு. ஜிங்க் நம்ம சொல்லியிருந்தோம் 176 வரைக்கும் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி அது ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் ஃபார்ம் பண்ணுது. இன்றைக்கி இப்படியே இருந்தால் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம 172-172 176. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.